ஒரு இனத்தையே படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோட இதய துடிப்பு அடங்குற வரைக்கும் அது தூரத்திலிருந்து ஒருத்தன் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவன் மனுஷனா இல்லை மிருகமா? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்தும் நாமளே கேட்டுக்கணும். பர்மான்னு அழைக்கப்படுற மியான்மர் நாட்டில் கொத்து கொத்தா சிறுபான்மையின மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தமிழர்கள் உட்பட. தான் ஆடாட்டியும் தன்னோட சதா ஆடும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தேடுதலோட மியான்மர் அப்படிங்கிற நாட்டில் அப்படி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். மியான்மர் அப்படிங்கிற நாடு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே மியான்மரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், மியான்மருக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு அது மூலமா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் எக்கனாமிக் க்ரைசிஸ் இருந்தது. உலக நாடுகள் எல்லாமே வந்து அதுக்காக வந்து ஐயோ பாவமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த இலங்கை அப்படிங்கிற நாட்டுக்கு உதவுனது யார்? இந்தியா அப்படிங்கிற இந்த ஜனநாயக நாடு தான். ஏன் அப்படின்னா, இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய சப்போர்ட்டும், அமைதி பூங்காவாக இந்தியா இருக்கணும்னா அந்த நாடுகளுடைய நிலப்பரப்பில் சீனா மாதிரியான கண்ட்ரிஸ் உள்ளே என்றாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு, இரத்த உறவு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் மியான்மர் அப்படிங்கிற கண்ட்ரி, முன்னாடி பர்மா அப்படின்றது, அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா காடாக இருந்த அந்த நிலத்தை, கரிசல் பூமியாக இருந்த நிலத்தை நல்லா மூணு வேளையும் வந்து பொண்ணு விளையக்கூடிய ஒரு பூமியாக, மூணு வேளையும் மக்கள் வயிறார உண்ணக்கூடிய ஒரு பூமியாக, செழிப்பான ஒரு பூமியாக மாற்றி காமிச்சது அங்கே வேலை பார்த்த தமிழர்கள் தான். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பர்மா தேக்கு அப்படிம்பாங்க. பர்மாவிலேருந்து அகதிகளாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியும் பர்மாவினுடைய நிலை என்ன அப்படின்னு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் தானே தமிழன் போகிறான். அப்படி போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழை வாழ்கிறேங்கிறதுக்காக அங்கே வந்து நம்ம அவங்களுக்காக கை கொடுத்து குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு நினைக்கிறது சரியா? இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் தமிழன் போகிறான் அப்படிங்கிறதுலாம் ஒரு கதை. ஆனால் வணிக ரீதியாக போகிறதுக்கும் அந்த இடத்துல ஒரு இடத்தை உருவாக்கி அங்கேயே தன்னுடைய இருப்பிடமாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் தான் மியான்மர் அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து தமிழர்கள் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. 1948 அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது. அப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருமே வந்து இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது நான் உருவாக்கின பூமி, இது என்னுடைய பூமி, என்னுடைய மண், நான் எதுக்கு வெளியில் போகணும், நான் எதுக்கு வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க, நம்முடைய இரத்த உறவுகள். அதன் அடிப்படையில் பர்மா அப்படிங்கிற மியான்மர் நாட்டில் 1,000,000 தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி பரிதாபமான நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு. நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழர்கள் வாழக்கூடிய ரோஹிங்யா முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பகுதியில் 3 கிராமங்களில் கொத்து கொத்தா அவங்க வாழக்கூடிய குடிசையாகட்டும் வீடுகளாகட்டும் அதில் இராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கு. இதில் அவங்க வாழக்கூடிய வீடுகள் எல்லாமே எரிஞ்சிரு போச்சு, மக்கள் எல்லாமே செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா வந்து பார்த்திங்கன்னா அதை செயற்கைக்கோளில் படமாக வேற எடுத்திருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இறந்து அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 15,000-க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 15,000 பேருக்கு மேலே ஒரே இரவில் தாங் கூட தன்னை நம்பி வந்த, தன்னுடைய நாட்டுக்காக உழைச்ச அந்த உழைப்பாளர்களை கொல்றதுக்கு அந்த நாட்டு இராணுவம் தயாராக இருக்குது அப்படின்னா அது நல்லாட்சி நடக்கக்கூடிய இடமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. மற்ற காரியம், இராணுவம் வந்து ஒரு இடத்துல ஆட்சி பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது அங்கே மனித உரிமை ஒன்று மீறப்பட்டிருக்கு. அந்த மனித உரிமை மீறப்பட்டிருக்கும் போதெல்லாம் அதை தட்டி கேட்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை,
அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினர்களா மட்டும் 196 நாடுகள் இருக்காங்க. வெக்கமே இல்லாம 196 நாடுகளும் அமைதியா இருக்கு. இந்த மாதிரியான இராணுவ ஆட்சிக்கு கீழே தன்னுடைய நாட்டு மக்களையே கொன்று குவிக்கக்கூடிய வகையில், ஏன்னா இங்கே ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தை வந்து எப்பயுமே எதுக்க தான் செய்யும். அந்த வகையில் ரோஹிங்யா முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க மியான்மர் நாட்டில் அகதிகளாக வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்யா முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட மியான்மர் நாட்டில் 5.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த 5.5 கோடி பேரில் 90% பேர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, 10% பேர் வந்து சிறுபான்மையினர் முஸ்லீம்கள், ரோஹிங்யா முஸ்லீம்கள், அவங்க கூட சேர்ந்து நம்ம தமிழர்களும் வாழ்கிறாங்க, தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. இப்படி 90%க்கும் அந்த 10% இடையில வந்து ஒரு போர் நடந்தது அப்படின்னா அந்த 10% என்ன செஞ்சிட முடியும்? அதனால அமைதியான முறையில் தன்னோட வாழ்க்கையை நடத்தணும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்களோடு இணைந்த நம்முடைய தமிழர்களுடைய நிலை அப்படிங்கிறது பரிதாபத்திற்குரிய நிலைமையாக தான் இருக்கு. சரி, இவ்வளவு நடக்குது, மற்ற நாடுகள்லாம் எதுவுமே பேசலையே, சைனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா மறைமுகமாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சி நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு உண்டான கதவுகள் எல்லாத்தையுமே அடைச்சிருவாங்க. கொரோனா பீரியடில் கூட, 2 வருஷம் கொரோனா பீரியட் இருந்ததில்ல, அப்போ கூட சைனா என்ன பண்ணாங்கன்னா அந்த மியான்மருக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 1600 கிலோமீட்டர் எல்லைப்பகுதியை வேலி போட்டு அடைச்சாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து மற்ற நோய் பரவாமல் இருக்கணும், அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, இவங்க நோய் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொரோனாவை பயன்படுத்தி ஒரு பெரிய வேலி போட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, மியான்மர் நாட்டிலிருந்து அகதிகள் யாருமே சீனாவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கம்தான் சீனாவுக்கு, தவிர வேற எந்த விதமான விஷயமும் கிடையாது. சரி, சைனாவுக்கு வந்து மியான்மர் வந்து எல்லைப்பகுதி தானே, இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி பக்கத்தில் தானே மியான்மர் இருக்குது, அதே மாதிரி வங்கதேசத்துக்கு பக்கத்தில் தான் மியான்மர் இருக்குது, பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் தான் மியான்மர் இருக்குது. இப்படி அண்டை நாடுகளோட நட்புறவை மியான்மர் பலப்படுத்தலாமே, சரிதானே, சைனாவோட அவங்க கூட்டாளியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் கூட்டாளியாக தான் இருந்தது. அதனால தான் இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு செய்யாத மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் இந்தியா கொடுத்ததே கிடையாது நீர்மூழ்கி கப்பலை. அந்த வகையில் மியான்மர் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அங்கே நீர்மூழ்கி கப்பல் ஒன்று பிரசன் பண்ணிச்சு இந்தியா. அதே மாதிரி சைனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இலங்கைக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து இன்றைக்கி இலங்கையை திவாலாக்கி விட்டுச்சுல, இலங்கையை வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கடனாளி ஆக்கி விட்டுச்சுல, அந்த மக்கள் எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வச்சுச்சுல. அப்படிப்பட்ட சீனா மியான்மருக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களாகட்டும் துறைமுகங்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஈவன் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து கடன் உதவி செஞ்சு வச்சுருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே இராணுவ ஆட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தன்னுடைய கையில் கைப்பாவையாக வச்சுக்கிட்டு இருக்கு சீனா. சரி, இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அங்கே அப்போ ஜனநாயகம்ங்கிற ஒன்று இல்லவே இல்லையா? என்னப்பா பௌத்த மதம் ஒன்று இருக்குங்கிறீங்க, 90% மக்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிறீங்க, முஸ்லீம்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிறீங்க, தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிறீங்க, அப்படின்னா இங்கே ஜனநாயகம்னு ஒன்று மறந்துருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான், நமக்கு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது, 1948 மியான்மருக்கு சுதந்திரம் கிடச்சிது. இந்த மியான்மருக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 48 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்து, ஆனால் 1958 அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இராணுவ ஆட்சியவே இந்த நாட்டில் நீங்கள் அமல்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இராணுவத்துக்கிட்ட ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அதுக்கு சைனா பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி 1962 ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி சைனா ஏற்படுத்தின முயற்சி அடிப்படையில் டோட்டலாக இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 250 காலம் இராணுவ ஆட்சி அங்கே நிலைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போது ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல மலரவே இல்லையா? தொடர்ந்து இராணுவ ஆட்சி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர்ந்தது. இது வரைக்கும் 2 எலெக்ஷன் நடந்திருக்கு. 2020 வந்து 2வது எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த 2வது எலெக்ஷன் நடக்கும்போது தான் ஆங் சாங் சுகி, அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பெரிய பரிசாக கருதக்கூடிய நோபல் பரிசை வாங்கினவங்க, அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினவங்க. ஏன் அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னா, தன்னுடைய நாட்டுக்காக 25 ஆண்டு காலம் வீட்டு சிறையிலேயே வாழ்ந்தாங்க.
ஏன் அந்த அம்மாவை வந்து 25 ஆண்டுகாலம் வீட்டு சிறையிலேயே வாழ வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஏற்படுத்தின புரட்சி, இவங்களும் இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை நாட்டினுடைய தலைவராக அறிவித்து ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தலைவர். அவங்க அப்பா வந்து ஆம்சாங் அப்படிங்கிற பேருடையவங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே பெரிய அளவிலான புரட்சிக்கு வித்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனாங்க. நம்ம இந்தியாவுக்கு கூட வந்திருக்காங்க அந்த குடும்பம். இந்த ரெண்டாவது மியான்மரனுடைய தூதுவராக கூட, மியான்மருக்கான இந்திய தூதுவராக கூட ஆம்சாங் அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா தூதுவராக இருந்திருக்காங்க. இது எல்லாமே 1960-70 பீரியடில் நடந்தது. இதுக்கு இடப்பெற்ற கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்சாங் சுகி அந்த குழந்தை வந்து பெரிய ஆளாக ஆடுறாங்க. அமெரிக்காவுக்கு போய் ஆக்ஸ்போர்ட்லலாம் படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1988-90 மறுபடியும் மியான்மருக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய மக்கள் படக்கூடிய துன்பம், இராணுவ ஆட்சியில் படக்கூடிய துன்பத்தை பார்த்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த இரத்த வழி உறவு அப்படிங்கிறதும் இந்த போராட்ட உணர்வும் அப்படிங்கிறதும் இந்த இரத்தத்திலேயே ஊறி போயிருக்கணும் இல்லையா. அந்த வகையில் வந்து தன்னுடைய, நான் நெப்போட்டிசம் பேசலைங்க, நடந்ததை சொல்கிறேன். அவங்க அப்பா போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அந்த நாட்டு மக்களுக்காக நம்மளும் போராடணும் அப்படிங்கிற வகையில் அந்த ஆம்சாங் சூகி அப்படிங்கிற லேடி தனி ஒரு ஆளாக நின்று அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற பேரில் தொடர்ந்து போராடுறாங்க. அதன் அடிப்படையில் தான் வீட்டுக்காவல் சிறையில் வைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான், இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 2 எலெக்ஷன் நடக்குது. 2 எலெக்ஷன்லையுமே அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2015 வந்து சைனா பண்ண ஒரு பெரிய ராஜதந்திரம், அந்த ராஜதந்திரத்துக்கு அவங்க பலியாகிறாங்க. ஆர்கன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு நிறைய இனக்குழுக்கள் இருக்காங்க. அந்த இனக்குழுக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பெரிய அளவில் போராட்டத்துக்கு வந்து வித்துடுறாங்க. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, ஆம்சாங் சுகி சுதாரிக்கிறதுக்குள்ளே சைனாவுடைய உந்துதலின் பேரில் இராணுவம் வந்து நீங்கள் சரியாக ஆட்சி பண்ணலன்னு சொல்லிட்டு நாட்டை கைப்பற்றுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மறுபடியும் 2020 எலெக்ஷன் வருது. 2020 எலெக்ஷன் வந்தப்போ கூட அவங்க வந்து சரியாக எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து சரியாக தான் தேர்தலில் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி சீனாவினுடைய உந்துதலின் பேரில் சீனா அதிபராக இருக்கக்கூடிய ஜின்பிங் வந்து ஏற்கனவே வந்து ஆம்சாங் சுகியை டைரெக்டாக போய் சந்தித்த வரலாறுகள்லாம் இருக்குது. நம்ம வீட்டு சிறையில் தான் இருக்கியாமா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி படத்தில் வந்து அப்பப்போ வந்து அந்த வில்லன் போய் ராஜமாதா அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி சிவகாமி அவங்கள போய் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் அரங்கிடும். அவங்க சிறை தண்டனை கைதியாக இருப்பாங்க, பாகுபலியினுடைய மனைவி. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்சாங் சுகியினுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. தன்னை அடிமையை யார் வச்சுருக்கான்னு தெரிஞ்சும் வந்து சீனா அதிபரை வந்து நேரடியாக சந்தித்தாங்க ஆம்சாங் சுகி. இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் வேர்ல்டு லெவலில் பெரிய அளவில் பகிரங்கமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சீன அரசு மியான்மர் மேலே நடத்தக்கூடிய அமைதியான அந்த போர் அப்படிங்கிறது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரோஹிங்கா முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த முஸ்லீம்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே தான் பெரிய அளவில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம தமிழர்களையும் சேர்த்து வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்கிறத யதார்த்தமான உண்மை. இந்த ரோஹிங்கா முஸ்லீம்கள் யார், அவங்க எப்படி அங்கே வந்து மியான்மருக்குள்ளே போனாங்க அப்படின்னா, 12வது நூற்றாண்டு காலத்திலிருந்தே நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது ரோஹிங்கா முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவங்க முஸ்லீம் மதத்தை தழுவினதுனாலேயே பௌத்தத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா பெரும்பான்மை எப்பயுமே சிறுபான்மையை தொந்தரவு பண்ணுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முத்திரை வேலை குத்தப்பட்டுருக்கு. இப்படி பல்வேறு இனக்குழுக்களாக இருந்து தன்னுடைய சுதந்திரத்துக்காகவும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அகதிகளாக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடித்தாங்க. அப்படி ரோஹிங்கா முஸ்லீம்கள் வந்து நாடற்றவர்களாக எங்கே போனாங்கன்னா, வங்கதேசத்துக்கு கொஞ்சம் பேரமும் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பேரமும் தொடர்ந்து அகதிகளாக போயிட்டு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து சீனாவுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொரோனா கால பீரியடை பயன்படுத்தி 1200 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு பெரிய வேலி ஒன்று அமைக்கிறதுக்கு திட்டமிட்டுச்சு சைனா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனா செய்யக்கூடிய ராஜதந்திரம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது 1962 சரி, இராணுவ ஆட்சி ஒன்று அங்கே மலர செஞ்சீங்களே, அப்போயாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மக்களையாவது நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்களா மியான்மரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேருக்கு வந்து குடியுரிமையே இன்ன வரைக்கும் கிடையாமல் அகதிகளாகவே தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சி. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 1962 அப்புறம் அந்த இராணுவ ஆட்சியை கைப்பற்றினதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மக்கள் வச்சுருந்த நிலத்தை எல்லாத்தையுமே பிடுங்கினாங்க. எப்படி வந்து உக்ரைனில் அவங்களுடைய தாய்மொழியெலாம் நசுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிங்கா முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு, நம்ம உத்தரப்பிரதேசத்தில் கூட வந்து இடையில கூட ஒரு சம்பவம் கூட அரங்கிருச்சுல, ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு வெளியில் பாட்டு பாடக்கூடாது, சத்தம் போட்டு வந்து பாடக்கூடாது, கடவுளை வந்து சத்தம் போட்டு கும்பிடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே
மியான்மர் அரசு வந்து செஞ்சிட்டு இருந்துச்சு. மியான்மரில் இருக்கக்கூடிய ராணுவ அரசு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங் சாங் சூகி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகளும் சேர்ந்து இதுக்கு பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க. இது எதையுமே கண்டுக்காம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையும் புடுங்கப்பட்டது. ரெண்டாவது அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டது. ரெண்டாவது அவங்க பேசக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தை ஒத்து இருக்கிறதுனால அப்படி மொழி பேசக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடித்தாங்க. இப்படி அகதிகளாக துரத்தப்பட்ட மக்களோட எண்ணிக்கை மட்டும் 1 கோடி பேர். அப்போ அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால வரலாற்றில் வந்து அகதிகளாக கிளம்புனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 1 கோடி பேர் அப்படின்னா அந்த நாட்டினுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். இந்த விஷயத்தை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. என் நண்பருக்கும் எனக்கும் இடையில வந்து நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட ஒரு வாக்குவாதம் கூட நடந்தது. என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க 2009 வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாமே தமிழர்கள் எல்லாமே வெளியேற்றி வேறு வேறு நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் வரும்போது அந்த பையனை பார்த்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து எதுக்கு வந்து இங்கே வந்து வாழலாம்ல, எதுக்கு வந்து நீங்கள் அங்கேயே வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அது என்னுடைய நாடு, என்னுடைய மண், நான் சின்ன வயசுலேருந்து நான் பிறந்தது அங்கே தான், நான் வளர்ந்தது அங்கே தான், அந்த காற்றை நான் தான் சுவாசிச்சிருக்கேன், அப்புறம் அந்த நாட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்காதா வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை அவர் வந்து பதிவு செஞ்சுருந்தார். அந்த மாதிரியான ஒரு அகதிகள் வாழ்க்கை வாழக்கூடிய நண்பர்களுக்கும் நபர்களுக்கும் தான் தெரியும், தன்னுடைய நாட்டில் பிறந்து அந்த நாட்டில் வாழ முடியாமல் வேற ஒரு நாட்டுக்கு வந்து உசுறு தப்பி பொழைச்சி பொழைக்கிறதுக்காக மட்டுமே வேற ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது, வேற நாட்டுக்கு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் வந்து இன்றைக்கி பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிறுபான்மையினராக அங்கே வாழக்கூடிய ரோஹிங்யா முஸ்லீம்களுக்கும் இருக்குது. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்து அந்த மக்களை வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அகதியாக போய் தொலை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க போகிறதுக்கு அந்த இடத்துலேருந்து மனசு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தான் நான் பிறந்தேன், இந்த இடத்துல தான் வாழ்ந்தேன், கொஞ்ச நாள் உசுரோட இருப்பேன், இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. இதை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள், 1 நபர் 2 நபர் இல்லை, பார்க்குற யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து போனாங்க அப்படின்னா அதோடய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நபரை சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்களா இராணுவம். அப்போது எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கணக்காட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்கள் மியான்மர். ஸோ அவங்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அங்கே அவங்கள வந்து பாலியல் ரீதியாக அவங்கள துன்புறுத்துறது, அவங்களுடைய ஜீன் அப்படிங்கிறது அந்த நாட்டில் வந்து டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் வந்து ரோஹிங்யா முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களுடைய வாழக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வன்புறவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அண்மை காலத்துக்கு முன்னாடி பிபிசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவணப்படமாக கூட வெளியில் வந்தது. இப்படியே ரோஹிங்யா முஸ்லீம்களும் அங்கே இருக்கக்கூடிய மியான்மரில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தன்னுடைய இரத்த வழி உறவுகளை கூட பெற்றெடுக்கிறதுல பெரிய அளவில் சிரமத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவம் அப்படிங்கிறது வேற்று இனத்தவரை அந்த இடத்துல வளரப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற அவங்க நினைக்கக்கூடிய நினப்பு அப்படிங்கிறது. இப்படி தொடர்ந்து தன்னுடைய கைப்பாவையாகவும் தன்னால் என்னெல்லாம் அதிகாரத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களை நாங்கள் என்னனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அறிவு ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் நம்ம சக மனுஷருங்களும் அவனுடைய இரத்த உறவுகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று நான் பார்த்த விஷயங்கள், செய்தித்தாள்களில் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. ஆனால் அதை கேட்க வேண்டிய பக்கத்து நாடுகளாக இருக்கக்கூடிய சைனாவும் இந்தியாவும் வங்கதேசமும் பாகிஸ்தானும் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இவங்க தான் கம்முன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை கேள்வி கேட்க வேண்டியது ஐநா சபை. ஐநா சபையை வந்து பார்த்தீங்கன்னா கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய செயலர் வந்து ஆண்டனி இடையில கூட வந்து பேசியிருந்தார். ஸோ இப்படி ஐநா சபையை வந்து பேசாமல் கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னா பேசாமல் களைச்சிட்டு போயிருங்க. பேசாமல் ஐநா சபைங்கிறது ஒன்று எதுக்கு இருக்கணும், 196 ஆண்டுகளை வந்து உறுப்பினராக வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு நாட்டில் மனித உரிமைக்கு எதிரான போர் நடக்கும்போது 2009 இலங்கையில் போர் நடந்துச்சு, அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொத்திட்டு கம்முன்னு தான் இருந்தீங்க. இப்போ வந்து மியான்மரில் வந்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்காங்க, மனித உரிமை மீறப்பட்டிருக்கு, அதையும் கேள்வி கேட்காம வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஐநா சபை அப்படிங்கிற ஒன்று எதுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் களைச்சிட்டு போயிருங்க, அவன் அந்த நாட்டில் இருக்கிறவன் அவனோட வாழ்றதுக்குன்னா எப்படின்னு ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த புலி வந்து மானை வேட்டையாடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கைக்கான சமநிலையை
பேணி பாதுகாக்கிறதுக்காக புலி வந்து மானை வேட்டையாடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற சொல்கிற கதை தான் இங்கே இருக்குது. ஸோ ஆறறிவு இருக்கக்கூடிய மனுஷன் வந்து தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய பாரம்பரியத்தையும் தன் கூட பிறந்தவங்களையும் நேசிக்கக்கூடிய அந்த பண்பு இல்லாமல் அந்த பகுத்தறிவான அந்த ஆறாதறிவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய யதார்த்தமான பொது புத்தி அப்படிம்பாங்க. அந்த பொது புத்திக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. குறைந்தபட்சம் நம்ம அதுக்குண்டான எதிர்ப்பு குரலையாவது பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மியான்மரில் இருக்கக்கூடிய நம்முடைய இரத்த உறவுகளுக்காக என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.